வணக்கம், நான் சிவவீரபாண்டியன். 1991 ஜனவரி மாத இறுதியில் தமிழகத்தில் நடைபெற்று வந்த கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசில் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன். தமிழ்நாடு ஆளுநரின் பரிந்துரை கூட இல்லாமல் அவர் அந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஆணை பிறப்பித்தார். அதற்கு பிறகு 1992 ஜூலை 24 நாள் அவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றார். அப்போது அவருக்கு ஓய்வூதியம் மற்ற சலுகைகள் அனைத்தும் வழங்கப்பட்டன. சென்னை கோட்டூர்புரத்தில் அவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய பங்களா இருந்தது. அதற்கு அருகில் அவருடைய மகளின் வீடும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு இன்னொரு பெரிய அரசு பங்களாவை கொடுத்து உதவினார். இதனை கண்டித்து திராவிடர் கழகம் ஊர்வலம் நடத்தியும் கூட அந்த பங்களா அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.